மூன்று கேள்விகள் மகாபாரத கதை வழங்குபவர் உங்கள் அன்பில் பாண்டவர்களில் ஒருவனான சகாதேவன் மிகப்பெரிய சந்தை ஒன்றிற்கு சென்றான் அங்கு பல தேசங்களில் இருந்தும் கால்நடைகளும் குதிரைகளும் பறவைகளும் விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் விசித்திரமான சிகை அலங்காரத்துடன் கூடிய ஒருவன் அழகான குதிரையை விற்பனைக்காக கட்டி போட்டிருந்தான் சகாதேவனுக்கு அந்த குதிரையை ரொம்பவே பிடித்து போய்விட குதிரையின் உரிமையாளரை நெருங்கி குதிரை என்னவில்லை என விசாரித்தான் அந்த குதிரைக்கு சொந்தக்காரனோ பெருமைமிகு அரசரே இந்த குதிரையை விற்பதற்காக நான் கொண்டு வரவில்லை நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொன்னால் போதும் அதன் பிறகு குதிரை உங்கள் வசம் என்றான் குதிரைக்காரன் அப்படி என்ன கேட்டுவிடப் போகிறான் என எண்ணிய சகாதேவன் உன் கேள்வியை முதலில் சொல் பிறகு நான் விடை சொல்கிறேன் என்றான் அப்படியா பதில் சொன்னால் இந்த குதிரை உங்களுக்கு இல்லாவிட்டால் நீங்கள் எனக்கு அடிமை சம்மதமா என கேட்டான் சகாதேவனும் சரி என்று சம்மதித்தான் குதிரைக்காரன் இப்போது கேள்வியை கேட்டான் ஒரு பெரிய கிணற்றில் இருக்கும் நீரை ஏழு சிறிய கிணறுகளில் நிரப்பலாம் ஆனால் அந்த ஏழு சிறிய கிணறுகளில் இருக்கும் நீரை எடுத்து மறுபடியும் அந்த பெரிய கிணற்றில் ஊற்றினால் அந்த பெரிய கிணறு நிரம்பவில்லை இதற்கு காரணம் என்ன சகாதேவனால் இந்த கேள்விக்கு பதில் கூற முடியவில்லை சந்தையில் ஓர் ஓரமாக உட்கார்ந்து விட்டான் சிறிது நேரத்தில் சகாதேவனை தேடி நகுலன் வந்து விட்டான் அவனுக்கும் அதே நிபந்தனைதான் ஆனால் கேட்கப்பட்ட கேள்விதான் வேறு ஊசியின் வழியாக யானை நுழைந்து மறுபக்கம் போய்விட்டது ஆனால் அதன் வால் போக முடியவில்லை ஏன் பதிலற்றவனாக நகுலனும் உட்கார்ந்து விட்டான் தம்பிகளை தேடி அர்ஜுனனும் வந்துவிட அதே நிபந்தனைதான் கேள்வி மட்டும் இப்போதும் வேறு ஒரு வயல் அதில் பயிர்கள் தளதளவென வளர்ந்து அறுவடைக்கு காத்திருந்தன அவற்றை பாதுகாக்க வேலியும் அமைக்கப்பட்டிருந்தது அறுவடை நாளில் வந்து பார்த்தபோது அதில் எந்த பயிரும் இல்லை விளைந்த தானியங்களையும் காணவில்லை வேலியும் அப்படியே இருக்கிறது எங்கே போயின விளைந்த தானியங்கள் என்று கேட்டான் குதிரை விற்பவன் உலகையே வெல்லும் வில்லாளியான அர்ஜுனன் அப்படியே அசந்து போய் உட்கார்ந்து விட்டான் சகோதரர்கள் மூவரையும் காணாத தர்மர் பீமனை அழைத்து பார்த்து வர சொல்கின்றார் நல்ல வேளையாக குதிரைக்காரன் பீமனைப் பார்த்ததும் அவர்கள் மூவரையும் விடுவித்து விட்டான் அரண்மனைக்கு வந்த சகோதரர்கள் மூவரும் தங்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளை தர்மரிடம் கூறி விடைகள் என்னவென்று கேட்கின்றார்கள் கேள்விகளைக் கேட்டதும் தர்மர் போய் போய்விட்டாராம் தர்மர் சொன்ன பதில் இதுதான் உங்களிடம் கேள்வி கேட்டவன் கலிபுருஷன் முதல் கேள்விக்கான பதில் இதோ பெரிய கிணறு என்பது பெற்றோர்கள் ஏழு சிறிய கிணறுகள் என்பவை பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ததை நன்றிக்கடனாக ஏழு பிள்ளைகளும் சேர்ந்து செய்தாலும் அதற்கு ஈடாகாது ஏழு சிறிய கிணறுகளின் தண்ணீர் பெரிய கிணற்றை நிரப்ப முடியவில்லை என்ற கேள்வி குறிப்பிடுவது இதைத்தான் இரண்டாவது கூறிய பதில் இனி அக்கிரமங்கள் மிக எளிதாகவும் நிறையவும் நடக்கும் ஆனால் நல்ல செயல்கள் அபூர்வமாகவே நடக்கும் என்பதை குறிக்கிறது ஊசியின் துவாரத்தில் யானை நுழைந்துவிடும் ஆனால் வால் நுழையாமல் போகும் நல்லவர்களின் சொல்லையும் செயலையும் எவரும் மதிக்க மாட்டார்கள் என்பதையே யானை நுழைந்த இடத்தில் வால் நுழையாததை காட்டுகிறது மூன்றாவது கேள்விக்கான பதில் வயலில் விளையும் பயிர்களை வேலிகளே தின்று தீர்த்துவிடும் அதாவது அரசாங்கம் மக்களுக்கு செய்வதாக சொல்லும் நன்மைகளை அரசு இயந்திரமும் அமைச்சர்களும் அதிகாரிகளுமே தின்று தீர்த்து விடுவார்கள் மக்கள் வறுமையில் வாடுவார்கள் அதிகாரிகள் செழுமையாக வாழ்வார்கள் என்பதுதான் மூன்றாவது கேள்விக்கான பதில் என்று தர்மர் சொன்னாராம் இந்த மூன்று கேள்விகளின் பதில்களும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கலிகாலத்தில் நிகழ்கின்ற சம்பவங்கள் எல்லாவற்றையும் நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்றன என்றால் அது மிக அல்லவா